மாணவ செல்வங்களே, இன்றைய காணொலியில எட்டாம் வகுப்போட நான்காவது இயலின் துணைப்பாட பகுதியாகிய ஆன்ற குடிப்பிறத்தல் என்னும் துணைப்பாடத்தை தான் பார்க்க போறோம். இந்த காணொலி பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்லாது டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. இதே போன்று நம்ம தமிழாசிரியர் சேனல்ல பிஜிடிஆர்பி தமிழ் நெட் மற்றும் ஸ்லெட் தேர்வுகளுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பாடங்களின் காணொலிகளையும் மூலநூலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். எட்டாம் வகுப்போட நான்காவது இயலின் துணைப்பாட பகுதியாகிய ஆன்ற குடிப்பிறத்தல் என்னும் துணைப்பாடத்தை தான் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நான்காவது இயல் முழுக்க முழுக்க கல்வியின் சிறப்பை பேசுகிறது. அந்த வகையில இந்த ஆன்ற குடிப்பிறத்தல் என்னும் துணைப்பாடம் ஒரு சிறுகதை. இந்த சிறுகதை வந்து ஆசிரியருக்கும் மாணவருக்குமான உறவை பற்றி ரொம்ப அழகா பேசக்கூடிய ஒரு சிறுகதையா அமைஞ்சிருக்கு. ஒரு ஆசிரியர் நினைத்தால் எப்படிப்பட்ட ஒரு மாணவனையும் நல்லவனாக மாற்ற முடியும் என்பதை உணர்த்தக்கூடிய கதை தான் இந்த ஆன்ற குடிப்பிறத்தல் என்னும் சிறுகதை. வாங்க கதை கொள்ள போகலாம். சிறுகதைக்கு நுழைவதற்கு முன்பாக நூல் வெளிப்பகுதியில அந்த ஆசிரியர் குறித்த தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். பீச குப்புசாமி அவர் தான் இந்த சிறுகதையோட ஆசிரியர். தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தகுந்த சிறுகதை ஆசிரியர்கள் இவரும் ஒருவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் ஒரு தலைமை ஆசிரியர். ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியுள்ளார். எழுத்தாளர் இல்லையா, தமிழ் எழுத்தாளர்களின் தலை சிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சிறுகதை எழுத்தாளர்ல ஜெயகாந்தனுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. அவரோடு பல காலங்கள் பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலையும் இவர் எழுதியுள்ளார். இவர் எழுதிய ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. இந்த ஆன்ற குடிப்பிறத்தல் என்னும் சிறுகதை எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் அப்படிங்கிற அவரது நூலிலிருந்து இந்த கதையை நமக்கு கொடுத்திருக்காங்க. இதன் ஆசிரியர் பீச குப்புசாமி அவர்கள். இந்த கதைக்குள் நுழைவதற்கு முன்பாக இந்த கதை எந்த கருத்தை உணர்த்த போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒவ்வொரு மனிதனின் வாழ்வையும் உயர்த்துவதில் கல்வி பெரும் பங்கு வகிக்கிறது. புதிய செய்திகளை கற்பது மட்டும் கல்வி அன்று. மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவதும் அவனது வாழ்வில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதும் கல்வியின் நோக்கங்களாகும். அதுதான் அசலான கல்வி அப்படிங்கிறார். ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவது. அப்படி கொண்டு வரப்போ அந்த நற்பண்புகள் அவனது வாழ்வில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுதான் உண்மையான கல்வி. கல்விக்கான நோக்கம் என்பது இதுதான் என்கிறார். ஒரு மாணவனின் உள்ளத்தில் ஆசிரியர் விதைத்த விதை எவ்வாறு பயன் தந்தது என்பதை ஒரு நிகழ்வின் மூலம் அறிவோம். ஒரு ஆசிரியர் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு மாணவனோட மனதில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வார்த்தைகள் வந்து வெறும் சொற்கள் கிடையாது, வெற்று சொற்கள் அல்ல, அவை விதைகள் அப்படிங்கிறார். ஆசிரியர் வாயிலிருந்து விழும் ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு அறிவுரையும் மாணவர்களின் மனதங்களில் விதையாக விழுந்து எதிர்காலத்தில் அவை விருட்சமாக வளர்ந்து அவனை நர்வாழ்வுக்கு அழைத்துச் செல்கின்றன என்றால் கண்டிப்பாக அது மிகை கிடையாது. இந்த சம்பவத்தை இந்த நிகழ்வை உணர்த்தக்கூடிய ஒரு கதை தான் நம்ம பார்க்க போற ஆன்ற குடிப்பிறத்தல் என்னும் சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையானது ஆசிரியர் ஒருவர் தானே கூறுவது போல அமைஞ்சிருக்கு. அதனாலதான் எனக்கு எனக்கு அப்படிங்கிற சொல்ல தன்மை இடத்துல இருந்து இந்த கதையை வந்து என்ன பண்றாங்க சொல்ற மாதிரி எழுதியிருக்காங்க. செய்யுள் வகுப்புகள் எனக்கு சுவையானவை, பிள்ளைகளுக்கும் சுவையானவை. ஆசிரியர் சொல்ற செய்யுள் வகுப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். சில நேரங்களில் சில வரிகளை நெடுநேரம் விவரிக்க நேரிடும். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி என்பதை எல்லாம் சுலபமாக விளக்கி விடலாம். செய்யுள் நடத்துறப்போ சில வரிகளை வந்து ரொம்ப சில செய்யுள்களை ரொம்ப எளிதா நடத்தி மாணவர்களுக்கு புரிய வைக்க முடியும். ஆனால் சில வரிகளை வந்து ரொம்ப நேரம் விளக்கணும். குறிப்பா சொல்லப்போனா அந்த வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி என்பதெல்லாம் மாணவர்களுக்கு எளிமையா விளக்கிடலாம். ஆனால் அதே செய்யுள் இருக்கக்கூடிய அடுத்த வரி உண்மையுமாய் இன்மையுமாய் என்பதையும் யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என்பதை விளக்குவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த மாணவர்களுக்கு வந்து இதை எப்படி புரிய வைக்க முடியும்? உண்மைனா என்ன, இன்மைனா என்ன, யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வைப்பவன் இறைவன், அவனை எப்படி உணர்த்த முடியும்? இதையெல்லாம் விளக்குவதற்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படிங்கிறாரு. இது அந்த ஆசிரியருக்கு மட்டுமல்ல, ஆசிரியராக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த தடுமாற்றம் கண்டிப்பாகவே இருக்கும். கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள்களை விளக்குறது சுலபம், அருவமாய் கண்ணுக்கு தெரியாத பொருள்களை விளக்குவது என்பது அது மாணவர்கள் மனதில் சரியான புரிதலோடு விளக்குதல் என்பது சில நேரங்களில் கடினமாக தான் போகுது. அந்த அனுபவத்தை தான் ஆசிரியர் சொல்ற. நான்காம் ஐந்தாம் வகுப்புகளில் அதிகாரத்துக்கு இரண்டாக சில திருக்குறள் பாக்கள் வரும்.
நான்காவது ஐந்தாவது வகுப்பு. முழுமையான நிறைய திருக்குறள்கள் இருக்காது, ஒரு அதிகாரம் முழுமையும் இருக்காது. அதிகாரத்துக்கு இரண்டாக சில திருக்குறள்கள் கொடுப்பாங்க. அவ்வாறு வந்த ஒரு திருக்குறளுக்கு பொருள் கூற நான் சற்று திண்டாடியதும் கடைசியில் அது சிறப்பாக நிறைவேறியதும் ஒரு சுவையான நிகழ்ச்சி. அப்படி ஒரு வகுப்புல திருக்குறள் எடுக்கிறப்போ ஒரு திருக்குறளுக்கு பொருள் கூறுவதற்கு நான் ரொம்ப திண்டாடி போனேன். கடைசியில நான் என்ன பாங்குல யோசிச்சேனோ அதை விட சிறப்பாக அது மாணவர்களிடம் போய் சேர்ந்தது. அந்த நிகழ்ச்சியை தான் இங்க பகிர்ந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சுவையான நிகழ்ச்சி என்கிறார் இந்த ஆசிரியர். அப்போது நான் ஒரு சிற்றூர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தேன். அதே ஊரில் ஒரு எளிய குடிசை வீட்டில் நானும் என் மனைவியும் வசித்து வந்தோம். நாங்கள் குடியிருந்த குடிசை வீட்டுக்கு உள்தாழ்பால் கூட கிடையாது. அவ்வளவு எளிமையான வீடு அது. அது ஒரு சின்ன ஊர். அந்த சின்ன ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல இவர் தான் தலைமை ஆசிரியர். அவர் அதே ஊர்ல ஒரு எளிய குடிசை வீட்டுல மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கார். குடிசைக்கு தாழ்பால் கூட கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வாழ்வு. ஜாதிக்காய் பலகையினால் ஆன ஒரு எளிய கதவை வெறுமனே சாத்தி அது திறந்து கொள்ளாமல் இருக்க ஒரு இரும்பு நாற்காலியையும் நீர் நிறைந்த ஒரு இரும்பு வாளியையும் முட்டு கொடுத்து வைத்து விட்டு இரவில் உறங்க போவோம். தலைமை ஆசிரியராக இருந்தாலும் அவரது வாழ்வு வந்து ரொம்ப எளிமையான வாழ்வா இருக்கு. அந்த வீட்டுக்கு கதவு கிடையாது, மாறாக ஜாதிக்காய் பலகையான ஒரு எளிய கதவு மட்டும்தான். இரவு இரவு நேரத்துல கதவையை சாத்தி வைக்கணும் இல்லையா? அப்ப என்ன பண்றது தாழ்பால் இல்லாம? அப்படின்னா ஒரு இரும்பு நாற்காலி அந்த கதவை ஒட்டி வச்சு அது மேல ஒரு நீர் நிறைந்த இரும்பு வாளியை தூக்கி வச்சிருவாங்க. அதுதான் முட்டு கொடுக்கறது. இப்படிதான் அவங்களோட வாழ்க்கை போகுது. சம்பள நேரமாயிருந்தால் பணப்பையை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கி விடும். சம்பள நேரமா இருந்தா திருட்டு பயம் இருக்கும் இல்லையா? அதனால அந்த சம்பள பையை தலைகாணிக்கு அடியில வச்சுட்டு தான் தூக்கும். இதுதான் அவரோட வாழ்க்கை. ரொம்ப எளிய வாழ்வு. ஒரு நாள் காலை பள்ளி புறப்படும் முன்பு எனது எட்டு முழ வேட்டியை தும்பைப்பு போல் துவைத்து மெலிதாக நீளம் போட்டு மூங்கில் கம்புகளுக்கு இடையே கட்டிய கொடிக்கயிற்றில் காய போட்டு விட்டு பள்ளிக்கு புறப்பட்டேன். ஆசிரியச்சரா, ஒரு நாள் காலை வேலை பள்ளிக்கு புறப்படணும். என்னோட எட்டு முழ வேட்டியை நல்ல தும்பைப்பு தும்பைப்பு என்பது பள்ளி சென்ற வெண்மை நிற தொடர்புடையது. அது மாதிரி அவர் துவைக்கிறார். துவைச்சு எப்பவுமே வெண்மை நிற ஆடைகள் வெளுக்க துவைக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நீல நிறத்தை கொஞ்சம் சேர்ப்பாங்க. அந்த வெண்மை வந்து இன்னும் பளிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறது. அதனால தான் அதை சொல்றாரு நீளம் போட்டு அப்படிங்கிற நீல வண்ண சாயம் கொஞ்சம் போட்டு அந்த வெள்ளைய வேஸ்டியை வெளுத்து அவர் என்ன பண்றாருனா மூங்கில் கம்புகளுக்கு இடையே இந்த கொடி கட்டி இருக்காரு. ரெண்டு மூங்கில் கம்பு நட்டு வச்சு அதுக்கு இடையில கொடி கட்டி இருக்காரு. அந்த கொடியில காய போட்டு விட்டு பள்ளிக்கு கிளம்புறாரு. பிறகு வந்து பார்த்தபோது வாசலில் காய போட்டிருந்த வேட்டியை காணும். என்னவாயிற்று என்று தெரியவில்லை. பள்ளிக்கூடம் முடிஞ்ச வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த காய போட்டிருந்த வேட்டி காணும். எங்கு போச்சுன்னு யாருக்கும் தெரியல. அன்று மாலைக்குள் என்னோடு பழகும் ஊர் மக்கள் சிலரிடையே ஆசிரியரின் வேட்டியை காணவில்லை என்ற செய்தி பரவி பலவாறான கற்பனைகளை உற்பத்தி செய்துவிட்டது. அதிலே பெரும்பாலோர் சேர்ந்து சொன்ன கருத்து இதுதான். சிகாமணி தான் இடத்திறப்பார். அவர் சாயந்தர நேரத்துக்குள்ள அந்த ஆசிரியரோட வேட்டி காணா போன விஷயம் ஊர் முழுக்க போயிருச்சு. ஏன்னா அது ஒரு சின்ன ஊர் தானே. ஆசிரியரை வந்து அந்த ஊர் மக்கள் எப்பவுமே கிராமங்கள்ல வந்து ஆசிரியரை வந்து அப்படியே கொண்டாடுவாங்க. கடவுளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவார். அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் அந்த செய்தி போகுது. ஆனாலும் ஒரு செய்திகளை சொல்றாங்க. அதுல நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா இந்த வேட்டிய இதே ஊர்ல இருக்கக்கூடிய சிகாமணி அப்படிங்கிற ஒரு ஆள் தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி பெரும்பாலானவர்கள் சொல்றாங்க. நான் குடியிருந்த வீட்டிற்கு அருகே இருந்த சேந்து கிணற்றிலிருந்து அப்பகுதி மக்கள் அடிக்கடி குடிநீர் முகந்து கொண்டு போவார்கள். அந்த கிணற்றின் எளிய அழகையும் அதன் தீஞ்சுவை தண்ணீரையும் விவரிப்பதற்கு நான் பல வரிகள் எழுத வேண்டும். அவர் சொல்றார், நான் குடியிருக்கேன் இல்லையா அந்த ஓலை வீடு குடிசை வீடு, அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிணறு. அந்த கிணத்துலதான் மக்கள் வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் குடிக்கிறதுக்காக தண்ணியை முகந்துட்டு போவாங்க. இந்த கிணறு அவ்வளவு அழகு, அதோட தண்ணியோட சுவை அதுக்கு மேல. அதெல்லாம் எழுதணும்னா நிறைய எழுதணும். அதனால நான் அதை பத்தி எழுதாம அடுத்த பகுதிக்கு போறேன் அப்படிங்கிறேன். அன்றைக்கு சிகாமணி 6-7 குடங்கள் தண்ணீர் எடுப்பதற்காக பல முறை எங்கள் வாசல் வழியே போய் வந்திருக்கிறார். அவன் போனதை நான் பார்க்கல. இந்த சிகாமணின்னு ஊர் மக்கள் சந்தேகப்பட்டாங்க இல்லையா, அந்த நபர் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு 6-7 குடம் தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த கிணற்றுக்கு வந்துட்டு போறத நிறைய பேர் பார்த்திருக்காங்க. பொதுவாக 10-10.5 மணிக்கு மேல் கிராமத்தில் ஆள் அரவம் அதிகம் இருக்காது. பெரும்பாலும் கூலி வேலைக்கு போய்விட்டு இருப்பார்கள். சிகாமணியை பற்றி அறிந்த பலரும் அவன்தான் வெற்றியை எடுத்திருப்பான் என்று உறுதிப்பட கூறினார்கள். அந்த வேட்டியை எடுக்க நேரம் காலை ஒரு 10-10.5 மணி இருக்கும். ஏன்னா எல்லாரும் விவசாய தொழிலாளர்கள் கூலி வேலையாட்கள் எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. அந்த நேரத்துல பெரிய பெருசாக ஊர்ல ஆள் நடமாட்டம்லாம் இருக்காது. அதனால அந்த நேரத்துல இந்த தண்ணி எடுக்க வந்த சிகாமணி தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்றாங்க, உறுதியா சொல்றாங்க. ஆனா பார்க்காமல் எப்படி ஒருவர் மேல் குற்றம் சுமத்துது? யாருமே பார்க்கல. சிகாமணி தான் வேட்டி எடுத்தோம் அப்படிங்கறத யாருமே பார்க்கல. எல்லாரும் கற்பனையா யூகமா இவன் தான் செஞ்சிருக்கணும்னு தான் சொல்றாங்களே ஒழிய உறுதியா யாரும் சொல்ல முடியாது இல்லையா. கண்ணால் பார்க்காமல் எதையும் உறுதிப்படுத்த முடியாது.
சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர். பண்டு கிழவர்னா ரொம்ப வயதான தாத்தா, கொடுகுடு கிழவர்னு அர்த்தம். அவரை நான் அடிக்கடி பார்த்திருக்கின்றேன். வேலை இல்லாத நேரங்களில் அவரும் ஒரு மாதிரிதான். அவரது பழக்கம்தான் சிகாமணியை தொற்றிக்கொண்டது என்பதை ஊராரின் கணிப்புகளில் ஒன்று. அந்த சிகாமணி இருக்கார் இல்லையா, அந்த சிகாமணிக்கு வந்து ஒரு வயதான தந்தை ஒருத்தர் உண்டு. அந்த தந்தைக்கும் இந்த புத்தி திருட்டு பழக்கம் உண்டு. அந்த பழக்கம் தான், அப்பாவோட பழக்கம் தான் பையனுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பேசிக்கிறது. இவரை என்ன பண்ணிருக்காரு, ஆசிரியர் நிறைய முறை கேட்டிருக்காரு. எல்லாவற்றையும் வாங்கி காதில் போட்டுக்கொண்டேன். எல்லாரும் சொல்றாங்க அப்பாவோட பழக்கம் தான் பிள்ளைக்கு வந்துருச்சு, சிகாமணி தான் திருடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காதில் வாங்கி போட்டுக்கிட்டாரு. இவர் பதில் சொல்லல. கிராமிய வாழ்வை ஒரு காவியம் பயில்வது போல கற்றுக்கொண்டிருந்த காலம் அது. இந்த கிராமத்துல வாழ்ற வாழ்க்கைங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமானது. நான் ஒரு காவியம் படிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரசிச்சு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒன்றை மட்டும் நான் குறித்து வைத்துக் கொண்டேன். சிகாமணியின் மகன் சகாதேவன் என்னிடத்தில் நான்காம் வகுப்பு பயில்கின்ற மாணவன். ஒல்லியாக சிவப்பாக கொஞ்சம் உயரமாக இருப்பான். எனக்கு இந்த சிந்தனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு, யார் வேட்டி எடுத்திருப்பா, சிகாமணி தானா, அவங்க அப்பாவோட பழக்கம் தான் இவனுக்கு வந்திருக்காங்கிற யோசனை எல்லாம் ஊர் மக்கள் சொன்னா கூட இவர் என்ன பண்ணிட்டாரு, வெளிப்படையா வாய் விட்டு எதையுமே பேசல, எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டாரு. இவருக்கு அப்பதான் ஒரு யோசனை வருது, இந்த சிகாமணியோட பையன் சகாதேவன் தன்னோட வகுப்புல நான்காம் வகுப்பு தான் படிக்கிறான் அப்படிங்கிறது இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. உள்ளியா சிவப்பா கொஞ்சம் உயரமா அந்த பையன் இருப்பான் அப்படிங்கிற அந்த உருவமும் அவருக்கு ஞாபகம் வருது. ஆனா அவர் இதை பத்தி வெளில காட்டிக்கல. மறுநாள் காலை விடுகிற வேளையில் வேட்டியின் மர்மம் விளங்கவில்லை. அடுத்த நாள் காலை பொழுது வந்துருச்சு, ஆனாலும் யார் வேட்டி எடுத்தான்னு தெரியல. ஆனால் பள்ளிக்கூடம் வழக்கம் போல் இருக்கிறதே, போனேன் வகுப்பு எடுத்தேன். பள்ளிக்கூடத்துக்கு போயாச்சு, வழக்கம் போல அன்றைய பணிகள் என்ன ஆயிட்டு இருக்கு, நடந்துட்டே இருக்கு. அவருக்கு வகுப்பு எடுக்கிற வேலை இருக்கு, அந்த வகுப்பு எடுக்கிற வேலையும் நிறைவு செய்யற. அன்று செய்யுள் பகுதியில் திருக்குறள் வந்திருந்தது. அன்னைக்குன்னு பார்த்து திருக்குறள் நடத்த வேண்டிய சூழல். பண்புடைமை என்கின்ற அதிகாரத்திலிருந்து இரண்டு குறள்கள், பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து இரண்டே இரண்டு குறள்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நான்காம் வகுப்பு மாணவர்கள் இல்லையா, அதனால அவங்களுக்கு வெறும் இரண்டே இரண்டு குறள் பண்புடைமை என்ற அதிகாரத்திலிருந்து. என்ன குறள் அது அப்படின்னு பாக்குறப்போ, அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்னும் குரலை தான் நான் நடத்த வேண்டியிருந்தது. பண்புடைமைங்கிற அதிகாரத்துல இந்த குரல் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த குரல் தான். அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இந்த குரலை நிதானமாக படைத்து காட்டி அதற்கு பொருள் சொல்ல போன போதுதான் எனக்கு அந்த பொறி தட்டியது. மாணவர்கள் நடத்துறதுக்காக போறாரு, பொறுமையா சொல்றாரு, அன்புடைமைனா என்ன, ஆன்ற குடிபிறத்தல்னா என்ன, பண்புடைமை என்ன அப்படின்னு சொல்லி ஒன்னும் ஒவ்வொரு சொல்லுக்கான பொருளையும் விளக்கி சொல்லிக்கிட்டே இருக்கப்போ ஆசிரியருக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை, இந்த குரல் என்ன சொல்லுது, அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் இந்த ரெண்டு விஷயமும். என்ன ரெண்டு விஷயம், அன்புடையவர்களா இருப்பதும் சிறந்த குடியில் பிறந்திருப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படும் அப்படிங்கறதா இதோட பொருள் இல்லையா. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல், அன்பா இருக்கிறதும் நல்ல குடும்பத்துல பிறக்கிறதும் இது ரெண்டும் தான் பண்பு அப்படின்னு சொல்றது. இது அதன் பொருள், நேரடியா பார்த்தா இதுதான் அந்த திருக்குறளோட பொருள். இதிலே அன்புடைமையை என் மனம் ஒப்பியது. இதுல வந்து வள்ளுவர் சொன்னதுல வந்து அன்புடைமை அப்படிங்கிறத நான் மனம் ஏத்துக்கிட்டேன். அன்புடைமையா இருக்கிறது, அன்பு அன்பா இருக்கிறது தான் பண்பு, நல்ல பண்பு. ஆமா சரிதான். ஆனால் ஆன்ற குடிப்பிறத்தல் என்னமோ ஆழமாக நேரடி அந்த சொல் வந்து இவருக்கு ஆசிரியருக்கு வந்து தாண்டி போக முடியல. அதுக்கு வந்து ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படிங்கிறதுக்கு சிறந்த குடியில் பிறத்தல் அப்படின்னு வெளிப்படையா சொல்ல முடியல அவரால். அதனால அந்த சொல் வந்து அவர் அப்படியே நெருடுது. ஆன்ற குடிப்பிறத்தல் அதுக்கான பொருள் என்னவா இருக்கும், சிறந்த குடியில் பிறப்பதா அப்படின்னு கேட்டா, சிறந்த குடியில் பிறப்பது என் கையிலா இருக்கிறது, நம்ம கையிலயா இருக்கு, இந்த குடும்பத்துலதான் வந்து பிறக்கணும், இந்த அப்பா அம்மாவுக்கு குழந்தையாக, இந்த தாத்தா பாட்டிக்கு பேரன் பேத்திகளாக இந்த குடும்பத்துலதான் வந்து பிறக்கணும்ன்றது யார் கையில இருக்கு, இதை யார் முடிவு செய்யறா. ஒரு உயர்ந்த குடியில் பிறப்பதோ இல்ல ஒரு தாழ்ந்த குடியில் பிறப்பதோ, தாழ்ந்த குடி என்பது ஒழுக்க குறைவா ஒழுக்க கேடுகள் நிறைந்த ஒரு குடும்பத்துல பிறக்கிறதோ அந்த குழந்தை விரும்பியா பிறக்குது இல்லையே, அது இயல்பான விஷயம் இல்ல இல்லையா. அப்ப இதை எப்படி பண்புன்னு சொல்ல முடியும், நல்ல குடியில் பிறத்தல் என்பது யார் கையில இருக்கு, நம்ம கையில இல்லையே. நற்பண்பு இல்லாத பெற்றோருக்கு நான் மகனாக பிறந்திருக்க கூடும், என்னோட அப்பா ஒரு தவறான செயல் தொழில் செய்யறவரா இருக்கலாம், ஒரு திருடரா இருக்கலாம், பொய் சொல்பவரா இருக்கலாம், அவருக்கு மகனாக பிறந்தது நான் செய்த தவறா, நான் விரும்பியா வந்து பிறந்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம் இல்லையா. அதனால் பிற நல்ல இலக்கணங்கள் பூண்டு நான் பண்புடையவன் ஆக மாட்டேனா. சரி, அப்போ ஒரு தவறான தொழில் செய்யக்கூடிய தந்தைக்கு பிறந்த மகன் வந்து நல்லவனா இருக்க முடியாதா, உன இந்த உலகம் பண்பானு சொல்லாதா, இதுல நான் எனது தவறு என்ன அப்படின்னு அந்த கேள்வி வந்து ஆசிரியருக்குள்ள எழுதுது. சரிதானா, ஆன்ற குடிப்பிறத்தல் என்பது நமது கையில் இருக்கிறதா, நல்ல குடும்பத்துல பிறக்கிறதும் கெட்ட குடும்பத்துல பிறக்கிறதும் ஒரு குழந்தைக்கான கையில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தானே சொல்லணும்.
நம்ம யாருமே ஆமா நான் விரும்பிதான் இந்த குடும்பத்துல வந்து பிறந்தேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. திருக்குறள் எவ்வளவு பெரிய ஞானி, அவர் இப்படிப்பட்ட பொருளில அந்த குரலை வடித்திருப்பார்? இருக்காது. ஆசிரியர் சொல்றாரு, திருவள்ளுவர் வந்து இந்த பொருளை எழுதியிருக்க மாட்டார். இது நல்ல குடும்பத்துல பிறக்கிறதான் பண்புன்ற பொருளை எழுதியிருக்க மாட்டார். ஏன்னா நல்ல குடும்பத்துல பிறக்கிறது நம்ம கையில இல்லைங்கிறத சொல்லியாச்சு. அப்ப அங்க அதற்கான பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னு ஆசிரியர் யோசிக்கிறார். அப்படியானால் இந்த குரலுக்கு நான் என்ன பொருள் கூற முடியும்? மாணவர்கள்ட்ட போய் சொல்ல முடியாது. அன்பா இருக்கிறதும் நல்ல குடும்பத்துல பிறக்கிறது தான் பண்பு அப்படின்னு மாணவர்கள்ட்ட எப்படி சொல்ல முடியும்? அவன் கேட்பான், ஐயா நான் அன்பா இருக்கேன் ஆனா நல்ல குடும்பத்துல பிறக்கலையே, இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு கேட்டா நல்ல மன இல்லையே என்று ஒரு மாணவன் ஆசிரியர் கேட்டா அந்த ஆசிரியர் என்ன பதில் சொல்ல முடியும் இல்லையா? அப்ப இந்த பொருளை நேரடியா சொல்ல முடியாது. ஆசிரியர் யோசிக்கிறார், அப்ப இந்த குரலுக்கு நான் என்ன பொருள் சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறார். ஆன்ற குடி பிறத்தல் என்றால் சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும் என்பதற்காக நான் பொருள் சொல்ல துணிந்தேன். ஆன்ற குடி என்பது இதுக்கு முன்னால நீ பிறந்த குடி இல்லை, இனிமேல் உன்னிலிருந்து ஒரு தலைமுறை உருவாக போகுது இல்லையா, அந்த குடிய சொல்ற, அந்த தலைமுறையை சொல்ற. ஒரு தந்தையும் ஒரு தாயும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நல்லவனாக இருந்தா சமூகம் ஏற்றுக்கொள்ளதான வேணும் இல்லையா? அப்போ சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும் என்பதற்காக நான் பொருள் சொல்ல துணிந்தே, அதற்காக அத்தொடரை ஆன்ற குடி பிறத்தல் என்று கொண்டு பொருள் கூறினேன். ஓ, உனது குடும்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த குடும்பத்தை நல்ல குடும்பமாக, ஒரு அப்பா வந்து திருடனா இருக்கலாம், பையன் வந்து உலகிலேயே உத்தமனா இருக்கலாம். அப்ப காலம் போக போக என்ன ஆயிடும்னா, இப்படி ஒரு நல்ல மகனுக்கு இப்படி ஒரு தந்தையா என்கிற பெயர் வரும் இல்லையா? திருடனோட மகனாக இருந்தாலும் நல்லவனாக இருக்கிறான் அப்படின்னு இவன் நினைச்சா அந்த பேர், அந்த குடும்பத்தோட பேரை என்ன பண்ண முடியும்? மாத்த முடியும் இல்லையா? ஒரு தன் பரம்பரை பரம்பரையாக தவறான பெயரை வந்து ஒரு குடும்பம் வாங்கியிருந்தா கூட, ஒரு தனி நபர் நினைத்தால், ஒரு தனி மனிதன் நினைத்தால் அந்த குடும்பத்தோட பேரை என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக மாற்ற முடியும் இல்லையா? திருடனாக இருந்த வான்மீகி தானே ராமாயணம் என்னும் உயரிய காவியத்தை எழுதினார் இல்லையா? இன்னைக்கு ராமாயணத்தை கொண்டாடுறமே, வான்மீகியோட குடும்பத்தையோ குளத்தையோ நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை இல்லையா? அதுதான் ஆன்றக்கூடிய பிறத்தல். இதற்கு முன்பாக இருந்த பரம்பரை எப்படி இருந்துச்சுங்கிற தேவையில்லை. இனிமே என்னிலிருந்து பிறக்க போகின்ற சந்ததி எப்படி இருக்க போகிறது, நான் எப்படி இருக்க போகிறது என்கிறதான் வள்ளுவர் ஆன்றக்கூடிய பிறத்தல்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஆசிரியர் முடிவு போறார். அப்ப நான் மாணவர்கள்ட்ட போய் இதுதான் சொல்ல போறேன், உன் தாய் தந்தை எப்படி வேணாலும் இருக்கலாம், நீ எப்படி இருக்கேங்கிறதான் முக்கியம், உனது குழந்தை எப்படி இருக்கான், அந்த தலைமுறை எப்படி வளருதுங்கிறதான் முக்கியம். அப்ப அதுக்கு பேர் தான் பண்பு. பண்பா இருக்கிறதும், நீ நல்லவனா இருக்கிறதும், உனது தலைமுறை நல்லவர்களாக வளர்ப்பதும் தான் பண்புடமே நான் சொல்ல போறேன்னு ஆசிரியர் முடிவு பண்ணிட்டேன். இந்த கருத்தோட ஆசிரியர் வந்து வகுப்புக்குள்ள போறேன். சிகாமணியின் மகன் சகாதேவன் நான் பாடம் நடத்தும் போது அடிக்கடி என் கண்ணில் பட்டுக்கொண்டே இருந்தான். ஏன்னா இவருக்கு தான் தெரியுமே சிகாமணியோட பையன் தான் இவனு, அதனால என்ன இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு அவன் அவனை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. அவன் என்னை கூர்ந்து நோக்குவதாகவே எனக்கு தோன்றியது, அவனும் என்னை உத்து பாக்குறதா எனக்கு தோணுச்சு. அதில் நான் உற்சாகம் கொண்டேன், அவன் வந்து என்னை கவனிக்கிறான், நான் சொல்ல விஷயத்த அவன் கவனிக்கிறான் அப்படின்றது அவருக்கு ஆசிரியருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. தொடர்ந்து திருக்குறளுக்கு விளக்கம் சொன்னேன், அப்பா திருடனா இருக்கலாம், மகன் நல்லவனாக இருப்பான், அவங்க அப்பனை சொல் திருடன் தான், அவன் பையனை சொல்லாதே, அவன் மிக நல்லவன் என்று உலகோர் பேசுவதை கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆசிரியர் சொல்ற, ஒரு அப்பா திருடனா இருக்கலாம் ஆனா பையன் நல்லவனா இருந்தா அந்த உலகம் எப்படி தான் சொல்லும்? அப்பா வேணா திருடனா இருக்கும் ஆனா பையன் தங்கமான பையன் இல்லையா? அதனால அப்பனை வேணா சொல்லு, பையனை சொல்லாத, அவன் நல்லவன் அப்படின்னு இந்த உலகம் பேசுறதை கேட்டிருக்கீங்களா? அதனால நாம் பிறந்த குடி எப்பாடு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறதான் முக்கியம். வள்ளுவர் சொல்ற, நீ எப்படி இருக்கிறாய், உனது குழந்தைகள் உனது தலைமுறையை நீ எப்படி வளர்க்கிறாய் என்பதுதான் பண்பு என்ற பொருள்லதான் வள்ளுவர் சொல்றாரு அப்படிங்கிறத ஆசிரியர் இங்க மாணவர்களுக்கு விளக்குறார். மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார். நான் தொடர்ந்து விளக்கம் அளித்தேன், இன்று எதிராகவும் இருப்பது உண்டு, இதற்கு எதிராக இருப்பதும் உண்டு, அவனுடைய அப்பன் எவ்வளவு நல்லவன், இந்த பிள்ளை அவனுக்கு போய் பிறந்திருக்கிறது என்று மக்கள் கூறுவர். இப்படி தலைகளா சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளவு நல்ல அப்பாக்கு, எவ்வளவு நல்ல குடும்பத்துல இப்படி ஒரு பிள்ளை வந்து பிறந்துருச்சேன்னு சொல்லி பேசியே நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம் இல்லையா? அப்போ உங்க அப்பன் திருடனா, அவனுடைய அப்பனாகிய உன் பாட்டனும் திருடனா, அந்த பழக்கம் அத்தோடு முடியட்டும், உன்னிலிருந்தே திருடாதவன் என்னும் புதிய குடி உதிக்கட்டும். அதுதான் இங்க வள்ளுவர் சொல்லியிருக்கணும். தாத்தா எப்படி வேணாலும் இருக்கலாம், அப்பா எப்படி வேணாலும், ஆனா உன்னிடம் இருந்து ஒரு ஆன்று குடி, ஒரு புதிய குடி, ஒரு நல்ல தலைமுறை உதிக்கட்டும் என்பதுதான் இங்க வள்ளுவர் சொல்றாரு. ஒழுக்காத பரம்பரையில் நீ வந்திருந்தாலும் ஒழுக்கத்தின் உறைவிடமாக நீ இருக்க வேண்டும், உனது பரம்பரை எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீ ஒழுக்கமா இருந்தேனா உனது குடியின் பழைய பெயரில் உள்ள இழிவுகள் எல்லாம் நீங்கிவிடும். அது வரைக்கும் அந்த ஊர்ல அந்த கெட்ட பேரெல்லாம் போயிடும் இல்லையா, தாத்தா அப்பா எல்லாரும் கெட்டவங்களா இருக்கான், நீ ஒரு நல்லது செய்யறப்போ அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். நான் சொன்ன உதாரணம் தான்,
வால்மீகி ராமாயணம்னு ஒரு காவியத்தை எழுதினதுக்கு அப்புறம் அவனோட தொழில் மறைஞ்சு போச்சே, அவனோட குலம் மறைஞ்சு போச்சே, அவனோட தவறுகள் எல்லாமே மறந்து போச்சே இல்லையா? உன்னிலிருந்து பெருமை கொண்ட புதிய குடிப்பிரகட்டம், இதையே வள்ளுவர் ஆன்ற குடிப்பிரத்தில் என்று கூறுகின்றார் என்று விளக்கம் கூறி முடித்தேன். முத்தாய்ப்பாக கடைசியா சொல்றார், அவன் அன்புடையவனாக இருத்தலும் குடும்பத்தின் வசை நீங்குமாறு ஒரு புது தலைமுறை உன்னிலிருந்து தொடங்குவதும் பண்புடைமை என்று சொல்லப்படும் என்று அந்த திருக்குறளுக்கு பொருள் கூறினேன். அழகா முடிச்சிட்டார் பொருள். அன்புடையவனாக இருத்தலும் குடும்பத்தின் வசை நீங்குமாறு, வசை என்றால் பழி, அது அந்த பழிச்சொல் நீங்குமாறும் ஒரு புதிய தலைமுறை உன்னிலிருந்து தொடங்குறது தான் பண்பு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. வள்ளுவரும் இதே நோக்கில்தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு முடிவுக்கு வந்து ஆசிரியர் அந்த குரலுக்கான பொருளை விளக்குற. நான் கூறி முடிப்பதற்கும் மதிய உணவு வேலைக்காக பள்ளி முடிவதற்கும் சரியாக இருந்தது. இவ்வளவையும் நான் கூறிய போது சகாதேவனை நானும் என்னை சகாதேவனும் அடிக்கடி பார்த்துக்கோன். இது ஒரு பாடம், அவ்வளவுதான், ஒரு திருக்குறள் பாடம். ஆனா என்னவோ தெரியல, இந்த திருக்குறள் நடத்துறப்போ நானும் சகாதேவனும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், பார்த்துக்கிட்டோம். நானும் அவன்கிட்ட எதுவும் கேட்கல, அவனும் என்னடா எதுவுமே சொல்ல, என் வேட்டி தொடர்பாக ஒரு சொல் கூட நான் சொல்லவில்லை. நானும் பேசல, அவனும் பேசல. ஆனா நாங்க இன்னைக்கு நடத்துறது வகுப்புல வெறும் பாடம் மட்டும்தான், திருக்குறள் மட்டும்தான். மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன். மனைவியார் தட்டெடுத்து வைத்து உணவு பரிமாறினார். நான் கை வைத்து இன்னும் பிசைய ஆரம்பிக்கவில்லை. அதற்குள் அவ்வூரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்னும் இளைஞன் எங்கள் வீட்டிற்குள் வந்தான். கைகள் இரண்டையும் பின்னால் கட்டி இருந்தான். என்னப்பா என்று கேட்டேன் நான். கிருஷ்ணமூர்த்தி பின்னால் கட்டி இருந்த கைகளை முன்னால் கொண்டு வந்தான். அவற்றில் என் வேட்டி இருந்தது. சாப்பிட போய் உட்கார்றாரு, சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு ஆள் வர்றான், கிருஷ்ணமூர்த்திங்கிற அந்த ஆள் வந்து நிக்கிறான். உன் கைகளை பின்னால கட்டியிருக்கான், என்னப்பா என்ன விஷயம்னு கேட்டோன்னே அவன் என்ன பண்றான், தன் கைகளை முன்னால எடுத்து காட்டுறான். அந்த கைகள்ல யாரு, நம்ம ஆசிரியரோட வேஷ்டி இருக்கு. அடடே என்னப்பா என்று என் வியப்பின் அளவு அதிகரிக்க கேட்டேன். ஆச்சரியமா இருந்துச்சு, நான் நேற்று காணாமல் போன வேட்டி இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவருக்கு ஆச்சரியம் தாங்கல, எங்கிருந்து கிடைச்சிச்சு அப்படின்னா யாரா இருந்தாலும் ஆச்சரியம் இருக்கதானே செய்யும். சகாதேவன் கொடுத்தான் சார், அந்த கிருஷ்ணமூர்த்தி சொல்றான், சகாதேவன் இருக்கான்ல அவன் தான் கொடுத்தான். சகாதேவன் யாரு, இவரது மாணவர் இல்லையா, அவங்க அப்பன் சிகாமணி தான் எடுத்துக்கொண்டு போய் அவங்க வீட்டுல இருவாய்ச்சாலையில் வைத்திருக்கின்றான். இருவாய்ச்சாலை அந்த ஓடு இருக்கக்கூடிய இடம், அங்க ஒளிச்சு வச்சிருந்தான். சகாதேவனுக்கு அது தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு காத்தால நீங்க ஏதோ பாடம் நடத்துனீங்களாமே, அதை கேட்டு பள்ளிக்கூடம் விட்டு வந்தவன் என்னை கூப்பிட்டு, இந்தா வாத்தியார் வேட்டி எங்க அப்பா தான் கொண்டாந்து இருவாய்ச்சலையில் வைத்திருந்தாரு, நான் கொண்டு போய் கொடுக்க வெக்கமா இருக்குது, நீ கொண்டு போய் கொடுத்துடுறான்னு சொல்லி சகாதேவன் தான் கொடுத்தான் என்று கூறி சிரித்தவாறு நின்றான் கிருஷ்ணமூர்த்தி. யோசிச்சு பாருங்க, அந்த கிருஷ்ணமூர்த்தி சொல்றான், சகாதேவன் தான் உங்க மாணவன், நான்காம் வகுப்புல படிக்கிறானே அவன் தான் கொடுத்தான், நம்ம எல்லாரும் சந்தேகப்பட்ட மாதிரி அவங்க அப்பா சிகாமணி தான் எடுத்திருக்காரு, எடுத்து வீட்டுல ஒழிச்சு வச்சிருக்காரு. இன்னைக்கு நீங்க உங்க வகுப்புல ஒரு பாடம் நடத்துனீங்களாமே இல்லையா, என்ன பாடம் நடத்தினாருன்னு ஆசிரியருக்கு தெரியும். உனது பரம்பரை எப்படி வேணாமனாலும் இருக்கலாம், தாத்தா எப்படி வேணாலும் இருக்கலாம், அவன் தந்தை எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் உன்னிலிருந்து ஒரு புதிய குடி, நல்லவன் என்ற குடி பிறக்கட்டும் அப்படின்ற அந்த பாடம் அந்த மாணவனோட அந்த பிஞ்சு மனசுல விதையாக விழுந்திருக்கு. வீட்டுக்கு வந்தவன் ஏதோ போய் அந்த வேட்டி எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துட்டான், அவனே கொண்டு வந்து கொடுக்க அவனுக்கு வெக்கமா இருக்கு, அதனால என்ன போய் கொடுன்னு சொன்னா நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிறான். எனக்கு ஒரே பூரிப்பு, ஒரே சந்தோஷம் ஆசிரியருக்கு. என்ன சந்தோஷம், வேட்டி கிடைத்த மகிழ்ச்சி மட்டும் தானா அது இல்லையே, வேட்டி கிடைத்ததெல்லாம் சந்தோஷம் தான், ஆனா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் ஆசிரியருக்கு இருந்துச்சு. உண்மையின் நாற்றொன்று ஊன்றி நடப்பட்டதோர் உற்சாகம் அது, எவ்வளவு அழகான வரிகள். உண்மையின் நாற்று, நான்காம் வகுப்பு மாணவனின் மனதில் அந்த உண்மையின் நாற்று ஊன்றி நடப்பட்டுருச்சு இல்லையா, இன்னைக்கு அந்த உற்சாகம் தான் அது. சொல் எத்தனை சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்த தூய மகிழ்ச்சி அது. அவர் ஆசிரியரின் சொல் எவ்வளவு சக்தி வாய்ந்த சொல் என்பதற்கான சான்று இல்லையா இந்த சம்பவம். காலந்தோறும் சிஷ்யனுக்கும் குருவுக்கும் மத்தியில் நிகழும் ஒரு சுகானுபாவத்தின் தொடர்ச்சி அது. அப்பாடா எல்லாம் நல்லபடி முடிந்தது என்கிற வேளையில் வேறொரு பிரச்சனை முடிந்தது, வேட்டி கிடைச்சிருச்சு. சகாதேவன் என்ன ஆயிட்டான், தனது குடியை ஆன்ற குடி பிறந்தவன் என்பதை நிரூபிச்சுட்டான். சரி சந்தோஷம் தானே, முடிச்சிருக்கணும்ல. ஆனா இன்னொரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை, என்னை இதனை இப்படியே விட்டு விடக்கூடாது, வாத்தியார் வேட்டையே தெரிந்து இருக்கிறான் பாறேன், வசமாக சுக்கினான், அவன் பிள்ளையே அவனை காட்டி கொடுத்துட்டான் என்று ஆர்வத்தோடு பலர் அறிமுகத்தனர். இவங்க பேசிட்டு இருக்க வீட்டு வாசல கூட்டம் வந்துருச்சு, இதை இப்படியே விடக்கூடாது, இந்த சிகாமணிக்கு இதே வேலைதான், ஊர் முழுக்க எல்லாத்தையும் திருடிட்டு அலையிறான், வாத்தியார் வேட்டையே திருடி இருக்கானா, அவன் எவ்வளவு துணிச்சலா இருக்கணும் அவனுக்கு, பாரு இப்ப வசமா மாட்டிக்கிட்டான், அவன் பையனே அவனை காட்டி கொடுத்துட்டான் பாறேன் அப்படின்னு சொல்லி ஊருக்காரங்க எல்லாரும் கூட்டிட்டாங்க. நடக்க போகிற காரியம் காரியத்தின் பலன் எல்லாம் எனக்கு நன்கு புரிந்தது, யோசிக்கிறார் ஆசிரியர். இதனால என்ன ஆகும்,
என்ன விளைவு நடக்கும்? சிகாமணியே சபையில கொண்டு வந்து நிறுத்துவாங்க, ஊரார் பஞ்சாயத்துல நிறுத்துவாங்க, அவனுக்கு தண்டனையும் அபராதமோ கிடைக்கும். அடியும் அபராதமும் வாங்கினவன் என்ன யோசிப்பான்? இதுக்கு காரணமா இருந்த தனது மகன் சகாதேவனை போய் அடிப்பான் இல்லையா? அடி வாங்கி அழுகிற அந்த சகாதேவன் அந்த சின்ன மனசு என்ன சொல்லும்? உண்மையை சொன்னது தவறு, ஆசிரியர் சொன்ன மாதிரி உண்மையை சொல்லிறதுனால நமக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, அப்ப இனிமே நம்ம உண்மையை சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம் தானே அவனுக்குள்ள வரும். அப்ப இவர் நடத்துனது எல்லாமே வீணா போயிடாதா அந்த எண்ணம் வந்துருச்சுனா அப்படின்னு ஆசிரியருக்கு இது எல்லாம் அப்படியே கனவுல ஓடுது கற்பனை. ஊரில் நியாயம் போட்டு, நியாயம் என்பது பஞ்சாயத்து இல்லையா, சிகாமணிக்கு 500 1000 அபராதம் போடுவார்கள். கையில் பைசா இல்லை என்று சொன்னாலும் சிகாமணி கட்டித்தான் தீர வேண்டும், கொஞ்சம் வாய்தா தருவார்கள். வாய்தாங்கிறது கொஞ்சம் கால அவகாசம். ஆனால் நியாயத்திலிருந்து வீடு திரும்பும் சிகாமணி என்ன செய்வாங்க? அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவனுக்கு அபராதம் போடுவாங்க. இந்த அபராதத்தை வாங்கிட்டு சிகாமணி வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவான்? போன உடனே சகாதேவனைத்தான் முதலில் 4 சாத்துவான். ஆனால் சகாதேவன் என்ன ஆவான் என்பதுதான் முதல் பிரச்சனையாக அன்று என்ன நின்றது. இதனால அந்த குழந்தையோட மனசுல என்ன என்ன வரும்? நம்ம வாத்தியார் சொன்ன பாடம் நல்ல பாடம்னு நினைச்சோமே, இப்படி ஆகிடுச்சே என்று நினைப்பான். அப்போது அவன் முதுகு எரியும், குருவின் சொற்படி நடந்து கண்ட பலன் இதுதான் என்று அவன் மனம் நம்பிக்கை இழக்கும். இது வரைக்கும் நம்ம மனசுல ஒரு நம்பிக்கை விதையை ஊன்றி இருக்கேன், ஆன்ற குடியில் பிறக்க வேண்டும், நல்லவனாக வளரணும்னு. ஆனால் இந்த பிரச்சனை ஊராருக்கு போச்சுன்னா, பஞ்சாயத்துக்கு போச்சுன்னா, அந்த குழந்தையோட மனசுல என்ன வரும்? ஆசிரியர் பேச்ச கேட்டா இதுதான் நடக்கும், தண்டனை தான் கிடைக்குது, அப்ப அடிக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா? அப்ப ஆசிரியர் மீதான சொல்லின் மீதான நம்பிக்கை போயிடுமே. சேச்சே, இதற்கெல்லாம் இடம் கொடுக்கலாமா? நான் ஊராரை பார்த்து சொன்னேன், இத்தனையும் ஆசிரியரோட மனசுக்குள்ள ஓடுது, ஒரு நாள் இதுக்கு நான் இடம் கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஊரார பார்த்து சொல்றேன். அவங்க அப்பன் செய்தது தப்புன்னு தெரிஞ்சிச்சு, ஒரு நல்ல மகன் அதை சரியா கேட்டான், விஷயம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல ஏன் இதை நீட்டிக்கணும்? அப்பன் பண்ணது தப்பா இருக்கலாம், ஆனா பையன் சரி பண்ணிட்டான் இல்லையா? வேட்டிய கொண்டு வந்து கொடுத்து பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சு, இதை எத்தோட விட்டுலாமே, இதையே நீட்டிக்கணும் அப்படிங்கிற. உடனே அடுத்து சொல்றாரு, நீங்க சிகாமணிக்கு போற அபராதம் எல்லாம் அவன் மகன் சகாதேவன் முதுகிலே அடியாத்தான் விழும், நான் செஞ்ச நல்ல காரியத்துக்கு இதுதான் பலனா என்று அவன் மனசு சோர்ந்து போகும், இது வேண்டாம் அப்படிங்கிற. உடனே ஊர்க்காரங்களாம் சொன்னாங்க, இல்ல சார், அவனை விடக்கூடாது சார் என்று யாரோ கடைசி வரையில் சொன்னார். அப்போது நான் ஒரே முடிவாக சொன்னேன், ஊர் மக்கள்லாம் சொன்னா, இல்ல இப்படியே சிகாமணி எல்லாம் விடக்கூடாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படிங்கிறப்போ ஆசிரியர் ஒரு தீர்மானமா சொல்றாரு, இதை பாருங்க, நீங்க ஊர் நியாயத்துல சிகாமணி என் வேட்டியை திருடிட்டான்னு புகார் செஞ்சா நான் வேட்டியே திருடு போகலன்னு சாட்சி சொல்லுவேன். இது தவறு, நீங்க கொடுக்க போற தண்டனை அப்பாவுக்கா மட்டும் இருந்தா பரவாயில்ல, இதனால விளைவு யாருக்கு போய் சேர போதும், பையனையும் பாதிக்க போகுது, அதுக்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன், அந்த பிரச்சனையத்தோட விட்டுருங்க. இதையும் தாண்டி இந்த வேட்டி காணா போச்சுன்னு சொல்லி நீங்க நியாயத்துல போய் நின்னீங்கன்னா நான் அங்க வந்து என் வேட்டியே காணா போலன்னா சாட்சி சொல்லுவேங்கிறேன். ஆசிரியரை காணா போலன்னு சொன்னதுக்கு அப்புறம் குற்றவாளி எங்க இருந்து இருக்க முடியும்? அந்த மக்களுக்கு இது புரிந்து இறுதியில் என்னோடு உடன்பட்டார்கள். முதல்ல எல்லாரும் இது சரியில்லைன்னு சொல்லி பேசினா கூட ஆசிரியர் சொல்வதில் உள்ள நியாயம் அந்த மக்களுக்கு புரியுது, அதனால எல்லாரும் சரிங்கய்யா, நீங்க சொன்னா சரிதான், அந்த பிரச்சனையத்தோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அத்தோடு எல்லாம் முடிந்தது, அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, சிகாமணியும் சகாதேவனும் நானும் தப்பித்தோம். கதையை ஆசிரியர் எப்படி முடிக்கிறார்கள்? அந்த தப்பிச்சது யாரு? திருட்டு பழியிலிருந்து சிகாமணி இல்லையா, அப்பாவோட திட்டிலிருந்தும் மடியிலிருந்தும் சகாதேவன், ஒரு ஆசிரியராக மாணவர் மனதுல உயர்ந்த இடத்துல இருந்த நானும் கீழே விழாமல் அதே இடத்தை தக்க வைத்துக் கொண்டு இந்த விஷயத்திலிருந்து நானும் தப்பித்தேன் என்று ஆசிரியர் இந்த கதையை ரொம்ப அழகா நிறைவு செய்கிறார். இத்துடன் நாமும் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம். இனி வரும் பாடங்களை அடுத்தடுத்த காணொலிகளை காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலுடன் இணைந்திருங்கள். உங்க கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.